உம்மை நோக்கி ஓடி வருகின்ற உந்தன் நிழலில் தங்கிடுவேன் உன்னதரே. உம்மை நோக்கி ஓடி வருகின்ற உந்தன் நிழலில் தங்கிடுவேன் உன்னதரே. அளவற்ற அன்பினால் என்னை நேசித்து காருண்யத்தி. இன்றைய மன்னா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கப்பட்ட இன்னைக்கு கூடிய வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். அது சங்கீதம் 91:15 வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உலக மனுஷர் புகழ்ச்சி ஒரு நல்ல வாழ்க்கையில் வாழும்போது எல்லாம் தேடி வருவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் எல்லாம் விலகி போவாங்க. ஏன் விலகலங்க தெரியுங்களா? அவங்க தேவையும் முடிஞ்சு போச்சு. நீ நெருக்கத்தில் இருக்கிற மனுஷர்கள் பலவிதமான கதவுகள் உன் அடைக்கலாம். மனிதர்கள் உன் பாதையை தடை செய்யலாம். ஆனாலும் மனிதர்கள் சூழ்ச்சியெல்லாம் விழுந்து போய்விடும். இன்று சில விதமான வியாதிப்பட்டு டாக்டர் எப்படியாவது என் தகப்பனை காப்பாற்றுங்க, என் கணவனை காப்பாற்றுங்க, என் மனைவியை காப்பாற்றுங்க, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் தேடி ஓடுவார்கள். எப்படியாவது என்னுடைய கணவன் உயிரோடு வருவாரா? டாக்டர் சொல்லுவாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு என் முயற்சியில் உன் கணவனை காப்பாற்றி பார்த்தேன், முடியல. ஆனாலும் நீ வேண்டிய தெய்வத்தை போய் கேள். ஒருவேளை உன் தெய்வம் கை கொடுத்துச்சுன்னா உன் கணவனை வாழ முடியும். அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஓடி போய் முழங்கால் படிக்கிட்டு டாக்டர் என்னை கை விட்டுட்டாங்க, இனி மருந்து கிடைக்காது, என் கணவன் காப்பாற்ற முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா, ஆனால் நான் உங்களை நம்பி இருக்கேன்னு சொல்லி வரீங்களே, கத்திர இவ்வளோ வேதனைப்படுவா. உன் வாழ்க்கையில் கணவனை கொடுத்து உனக்கு துணி கொடுத்து உனக்கு குழந்தை கொடுத்துருக்கிறாரே. இன்றைக்கி உலக மனுஷன் சொல்கிற வாழ்த்திய ஒரு மனுஷர் வாழ்க்கையை கேட்டுட்டு நீ முடியுன்னு சொல்லிட்டு நீ ஆண்டு சம்பவத்துக்கு கத்தர் வேதனைப்பட மாட்டாரா? அப்பையும் பார்ப்பார், ஐயோ என் பிள்ளைகள் மன வியாகுலத்தோடு இருக்குன்னு சொல்லி எல்லா கதவு அடைக்கும் போது கத்தரோட கதவு உனக்கு திறப்பார். அடைக்கப்பட்ட வாசலில் அவர் திறந்து கொடுப்பார். இன்றைக்கு பண தேவை, இன்றைக்கி உங்கள் அப்பாவாகட்டும் ஒருவேளை மாமனாராகட்டும் யாரோ ஒருத்தர் தன்னால் முடிஞ்ச உதவி உங்கள் பண தேவையை சந்திப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துக்கு அவங்க செய்ய முடியாமல் அப்போ கடைசியில் செய்வோம், என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். திராணிக்கு மேலாக தேவனுக்கு சோதிக்கப்பட மாட்டாங்கிறார். என் தகப்பன் செய்வார், என் மாமனார் செய்வார், என் மனைவி செய்வார். ஆனால் உங்கள் விசுவாசம் யார் மேலேனா? கத்தர் மேலே இருக்கு. நீங்கள் யார் கூப்பிட்டா திரும்பி வர மாட்டாங்க. நீ கத்தரை கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு செய்வார். ஆனாலும் நீ உலகத்தில் பாதுகாப்பு இல்லை. வெளியே போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நம்ம பாதுகாப்பு கிடையாது. உங்கள் பிள்ளைகள் கல்லூரியில் சேர்த்து திரும்பி வரும்போது பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 11 மாதமும் உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, தகப்பனை பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறாரே. கத்தை கொடுத்த கிருபை ஈவு. பத்திமன் குருடனை பற்றி பார்ப்போம். பத்திமன் குருடன் எரிகாவிலே பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். இயேசு வழியிலே வருக தெரிஞ்சு கொண்டு கேள்விப்பட்ட போது இந்த பத்திமன் குருடன் தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். எடுத்து வாசிப்போம். மார்க்கு 10:46-47 வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பரிதிமேயோ என்கின்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசிரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இயேசு அவனை நோக்கி உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு
அவன் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார். அதே மார்க்கு 10:51-52 வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது அந்த வழி அருகிலே இயேசு வரும்போது, இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொன்னபோது கேட்ட, உனக்கு என்ன வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும்னு சொன்னவுடனே உடனே கத்தர் இறங்கி பார்வை கொடுத்தா. அந்த வழியில் எத்தனையோ பேர் போயிருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க யாரில்ல. ஆண்டவர் தொட்ட உடனே அந்த ஏழை, அந்த பிச்சைக்காரன் என்று பார்க்க இல்லை, கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு செய்தார். இன்னைக்கு உலகம் ஒரு பிரச்சனைனா அவங்க தேடி, யாரும் உங்களை தேடி வர மாட்டாங்க. ஒரு உபத்திர பாடு, கண்ணீர் வரும், நிந்தை வரும்போது ஒருத்தர் தேடி வர நான் இயேசு ஒருத்தர் தான். ஒரு தகப்பன் தாய் கைவிட்டாலும் கைவிடாலும் கர்த்தர். இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசித்துமே, சங்கீதம் 91:15, நீ கூப்பிடும் போது மறுத்தலை செய்வார். நிச்சயமாகவே உங்களோட மனசெல்லாம் பாதி அடைச்சாலும் கர்த்தரும் கதவை திறப்பார். கங்கம்படி நம்ம செபிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு வேதத்தை வாசித்த போல சங்கீதம் 91:15 நீ கூப்பிடும் போது மதுரத்தில் கொடுப்பேன் என்று பார்த்தோம். ஆண்டவரே, இந்த பத்தியும் குருடனை போல ஆண்டவரே, நான் கண் பார்வையில்லாமல் இருக்கனே, ஆண்டவர் தேவகுமாரன் இறங்கும் என்று சொல்லும் போது கத்தர் இறங்கி வந்தார். இன்னைக்கு டாக்டர் கை விட்டுட்டாங்களா? மனுஷனை திரும்பி பார்க்கலையா? கத்தரை நோக்கி பார்த்த உருமுகள் வெக்கப்பட்டு போவதில்லை. தாவீது சொந்த ஏழை கூப்பிட்டான், கத்தரை எல்லாம் இக்கடு கத்து பதில் கொடுத்தார். நிச்சயமாகவே அவர் மனமிறங்க தேவன் உங்களோடு இருப்பார். நன்றி ஆண்டவரை. பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமாகவே நாங்கள் சொல்லுகிறேன், நீங்கள் மனுஷர் பார்க்குறீங்க, கத்தரை கேளுங்க, அவர் முதல் செய்வார், உங்களை ஆசீர்வார். காட் பிளஸ் யூ. ஆமே. உம்மை நோக்கி ஓடி வருகின்ற உன்னை